ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்வேரியமில் நம்ம இப்போ பண்ணுற சில தவறுகளால் நம்மளோட ஃபிஷஸ்லாம் இறந்து போகும், அது என்ன தவறு பண்ணுறோம், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட் நம்ம ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஃபிஷ்ஷை வாங்கிடுவோம். வாங்கினதுக்கப்புறமா அதை எதில் போடன்னு தெரியாமல் ஒரு சும்மா ஒரு நார்மலான வாட்டரில் நம்ம வந்து ஃபிஷ்ஷை விட்டுருவோம். ஃபிஷ்ஷை விட்டால் ஒரு சில நாட்கள் அந்த ஃபிஷ் இறந்துருக்கும். அது என்ன எதனால் நம்மளுக்கு இறந்துருக்குன்னு தெரியாது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் குவாலிட்டியே சரியாக தெரிஞ்சிருக்க மாட்டோம். சில வாட்டரில் வந்து பாக்டீரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில வாட்டரில் வேறு ஏதாட்டு விஷத்தன்மையுள்ள ஏதாட்டு கலந்துருக்கோம். அப்படிங்கிறப்ப நம்ம ஃபிஷ்ஷஸ் வந்து இறந்துடும். ஆனால் அது நம்மளுக்கு தெரியாது. எதனால் ஃபிஷ்ஷு இறக்குன்னு தெரியாமல் நம்ம அக்வேரியம் ஷாப்பில் போய் சண்டை போடும், என்னோடய ஃபிஷ் இறந்துருச்சுன்னு. நீங்கள் வந்து உங்கள் ஒரு ஃபிஷ் வாங்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த வாட்டரை செக் பண்ணுங்கள். அதில் வேறு ஏதாட்டு கலந்துருக்கா இல்லை எங்குள்ள வாட்டருங்கிற செக் பண்ணி அதுக்கப்புறமா ஃபிஷ் விடுங்க. அப்போ தான் உங்கள் ஃபிஷ் வந்து இறக்காமல் இருக்கும். அதுக்கப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபீட் பண்ணுவோம், அதிகமாக ஃபீட் பண்ணிடுவோம். நம்மளுக்கு தோணுறப்பெல்லாம் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருப்போம். ரெண்டு ஃபிஷ் தான் கிடக்கும், அதுக்கு ஏகப்பட்ட ஃபீட் பண்ணுவோம். ஒவ்வொரு நேரமும் அதிகமாக ஃபீட் பண்ணுவோம். ஒரு 5 மாதம் ஓடக்கூடிய ஃபுட்டு வந்து ஒரே மாதத்தில் நம்ம காலி பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப நம்ம மீனுக்கு வந்து அதால் சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பிடும். அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு அது வந்து செரிமானம் ஆகாமல் அது உடம்புல தங்கி அதனாலே உங்கள் ஃபிஷ் வந்து இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 2-3 நேரம் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அதுவும் ரொம்ப ஃபீட் பண்ணக்கூடாது, குறைஞ்ச அளவு தான் ஃபீட் பண்ணணும். வாரத்தில் 1 முறை நீங்கள் ஃபீட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா வாட்டர் சேஞ்ச் பண்ண மாட்டோம். நம்மளோட ஃபிஷ் டேங்கில் வாரத்துக்கு 1 முறை வாட்டர் சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் அதை நம்ம பண்ண மாட்டோம், அப்படி விட்டுருவோம். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபீட் பண்ணுற ஃபுட்டோட வேஸ்ட்டு, அதுக்கப்புறமா மீன் ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட் எல்லாமே அந்த வாட்டரில் கலந்து வாட்டர் அழுக்காக மாறிடும். இதனாலே வாட்டரில் பலவித பாக்டீரியாஸ்கள் உடனடியாக உருவாக ஆரம்பிச்சிடும். அந்த பாக்டீரியா வந்து உங்கள் மீனை அஃபெக்ட் பண்ணி அந்த உங்கள் மீன் வந்து உடனே இறந்து போயிடும். அதனால நீங்கள் வந்து வாரத்துக்கு 1 முறை கண்டிப்பாக வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்துக்கு 1 முறை வாட்டர் சேஞ்ச் பண்ணலனால 2 வாரத்துக்கு 1 முறை கண்டிப்பாக நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா வாட்டர் டெம்பரேச்சரை நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம். நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு பிடிச்ச அழகான ஒரு ஃபிஷ்ஷை வாங்கிடுவோம், ஆனால் அந்த ஃபிஷ்ஷை நம்ம கேர் பண்ண மாட்டோம். சில ஃபிஷ் வந்து எந்த வாட்டரில் எந்த டெம்பரேச்சரையும் வாழ்ந்துடும். சில ஃபிஷுக்கு வந்து இதுதான் வாட்டர், இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கணும்னு நான் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வைக்க மாட்டோம். அதனால என்னவென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிஷ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகி இறந்துடும். அதனால் நம்ம வந்து ஒரு வாட்டர் ஹீட்டர் ஒன்று வாங்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணணும்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ் டேங்கை டெக்கரேட் பண்ணுற பேரில் ஏகப்பட்ட ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸு, ஸ்டோன்ஸு, சேண்டுன்னு அப்படின்னு வாங்கி நம்ம ஃபிஷ் டேங்கில் அடிக்கியிருப்போம். இதனாலேயே நம்ம ஃபிஷ்ஷஸ் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன நம்ம தவறு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அதில் பலவித கெமிக்கல்கள் கலந்துருக்கு. நம்ம அதை வாட்டரில் வச்சதுமே அந்த கெமிக்கல் வந்து வாட்டரில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் நம்ம ஃபிஷ்ஷை போட்டோம்னா அந்த ஃபிஷ் வந்து உடனே இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோனில் இதே ப்ராப்ளம் தான். சில ஸ்டோனில் மேக்ஸிமம் எல்லா ஸ்டோன்லையுமே ஆல்கை உருவாகக்கூடாதுங்கிறதுக்காக கெமிக்கல் சேர்ந்துருப்பாங்க. அந்த கெமிக்கல் வந்து நம்ம ஃபிஷ்ஷை அஃபெக்ட் பண்ணி ஃபிஷ் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மாச்சா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேண்டு வேணும்னா நம்ம ஊரில் இருக்க ஆச்சு மண், அதை எடுத்து நீங்கள் நல்லா கழுவி அதை கூட நம்ம அக்வேரியமில் யூஸ் பண்ணுறோம். அது கூட நம்ம லைவ் பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். லைவ் பிளான்ட்ஸுங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபிஷ் டேங்குக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபிஷ்ஷாகவே வளரும் இந்த லைவ் பிளான்ட்ஸ் இருந்துச்சுன்னா. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வாட்டர் ஃபில்டரு, ஏர் பம்பில் ஏதாட்டு ப்ராப்ளம்னாலும் இந்த லைவ் பிளான்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ஃபிஷ் வந்து கொஞ்ச நாள் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன தப்பு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டரை சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கோம். எல்லா ஃபிஷ் டேங்க்லையுமே நம்ம கண்டிப்பாக ஃபில்டர் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அது என்ன ஃபில்டரானாலும் இருக்கும், டாப் ஃபில்டராக இருக்கலாம், பாஞ்சு ஃபில்டராக இருக்கலாம், ஆனால் நம்ம அதை சரியாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டுறோம். நம்ம ஒவ்வொரு முறையும் ஃபிஷ் டேங்கு க்ளீன் பண்ணும்போது ஃபிஷ் டேங்கு மட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டரை லேஸாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவோம். அதனால என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டரில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாமே மறுபடியும் அந்த வாட்டரில் கலந்து அதனாலே உங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் நீங்கள் ஃபிஷ் டேங்கை கழுவும் போது உங்களோட ஃபில்டரை நல்லாவே வாஷ் பண்ணுங்கள்.
அப்போ தான் உங்கள் ஃபிஷ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபிஷ்டாங்க டெக்கரேட் பண்ணுவோம், ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சு டெக்கரேட் பண்ணுவோம். ஆனால் அதில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபிஷ்டாங்கில் ஃபஸ்ட்டு வாட்டரை நிரப்பி அதுக்கப்புறமா அதில் ஃபிஷ்ஷை விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டாண்டு போடுறது, ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வைக்கிறது எல்லாமே பண்ணுவோம். இதனால் என்னாகும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஃபிஷ்டாங்குக்குள்ளே உங்கள் கையை விடும்போது அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதனால அதுக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் இறந்து போயிடும், அதுக்கு டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது ஃபிஷ்ஷை தனியாக பிடிச்சி போடுறதுக்கு நம்ம வந்து ஒரு நெட் யூஸ் பண்ண மாட்டோம், சில பேர் கையாலே பிடிச்சி போடுறாங்க. இதனால் என்னாகும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம் வந்து உங்கள் ஃபிஷ் வந்து உங்கள் கையிலேருந்து ஸ்லிப்பாகி கீழே விழும். அப்படி கீழே விழும்போது அதை அடிபட்டுரும், ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு தெரியாமல் நீங்களும் அதை எடுத்து போட்டுருங்க. மறுபடியும் இதே திரும்ப திரும்ப நடக்கும்போது உங்கள் ஒரு சில நேரத்தில் உங்கள் ஃபிஷ் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில டைம் என்ன பண்ணுவீங்கன்னா, தெரியாமல் நீங்களே அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம கையால் அமுக்கிடுவீங்க, அதனால அந்த ஃபிஷ் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதுக்கு நீங்கள் ஒரு நெட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.